தேமுத்திக நான் எங்கேயுமே பார்க்கல உங்கள் கேண்டிடேட்டை போட்டுருக்கூடாது ஆயிரத்து கீழே வாங்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யார் கூட்டணிக்கு சேர்ப்பாங்க அவங்கள விடுங்க நாம் தமிழர் விசிபிலிட்டி பார்த்தேன் அங்கே அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய முதலியார் சமூகத்தை சேர்ந்த வேட்பாளரை திரு சீமானவர்கள் நிறுத்தியிருக்கிறார் ஸோ அந்த லெவன் தௌசண்ட் அவர் கிராஸ் பண்ணிட்டார்னு வச்சுக்கங்களேன் அவர் ஒரு இன்னும் ஃபோர்ஸாக உருவாகிடுவார் நல்லா போயிட்டு இருந்த மொமெண்டம் வந்து அந்த ரீசெண்டாக அந்த அருந்ததியை பற்றிய ஒரு திரு தெரிவித்த கருத்து சலசலப்பை உண்டு நாயக்கள் காலத்தில் வந்தாருன்னு ஏதோ பேசுனார் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ணன் சரி இது எதுக்கு செய்யணுன்னு எனக்கு தெரியல அண்ணன் தெரியாமல் பேசிட்டார் அதை கடந்து போயிட்டு நீங்கள் நாம் தமிழர் ஓட்டு போடுங்கன்னு திமுக நான் சொல்லுவாங்க ஒன்றும் இல்லாத ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு ஊதி பெருசு பண்ணுறதானுங்க அரசியல் அதை செய்யத்தான் செய்வாங்க நீங்கள் எப்படி எது என்ன எதிர்பார்க்குறீங்க உங்ககிட்ட திமுக வாயில்தான் பேசுகிறாங்க ஏன்னா எலெக்ஷன் சமயத்தில் இந்துக்கள் வாக்குகளுக்காக வேலை தூக்குனா

அதான் ஜனங்களை கூட்டி போய் பட்டியல் அடைச்சி வச்சுட்டு சும்மா இருக்கிறதுக்கு டெய்லி ஐந்நூறுவா கொடுத்து சினிமா போட்டு இந்தப்பா சினிமா பார்த்துட்டு கறி சோறு திண்டுட்டு இருந்தால் வச்சுருவோம் ஐநூறுரூபான் டெய்லி கொடுக்குறான் நீங்கள் எதுவும் முயற்சி பண்ணிங்களா எங்கள் அந்த அந்த கறி சொல்லியிருக்கா வெளில ஹோட்டலில் சாப்பிடுறேன் அந்த கறி சோறு தந்திக்கணுமா துணிவு வாரிசுலாம் போடுறாங்களா கழகத்தலைவன் போட்டு வாழும் சாக்கிர டீஸ் வச்சு கழகத்தலைவன் போட்டு போட்டால் செத்துருப்பான் பாதி பேர் செத்துருப்பான் மீதி பாதி பேர் ஓடிடுவான் எடப்பாடி வந்து எங்கள் வாக்காளர்களை வச்சுருக்கீங்களோ அங்கே நான் நேராக வர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே வாக்காளர்கள் இருந்தால் தானே நீங்கள் ஓட்டு கேட்பேன் டூர் கூட்டு போகிறேன்ட்டு எல்லாரும் டூர் கூட்டு போயிட்டேன் ஏடிஎம்கே பிரச்சாரத்துக்கு எடப்பாடி வருவார்ல வரும்போது பார்த்தா திருப்பூராக காலியாக இருக்கும் ஒருத்தருக்க மாட்டோம் தகைய அச்சூழியங்களை செய்துவிட்டு எந்த முகத்தை வைத்து கொண்டு நீங்கள் ஈரோடு கிழக்கில் சென்று வாக்கு சேகரிப்பீர்கள் அதனால தான் புரோட்டை போடுறாங்க மந்திரிங்க வீடியோக்களை எந்த ஒரு ஆட் டிஸ்டர்பும் இல்லாம பார்க்க பீப்பிள் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் சவுக் சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார்மா அதாவது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து நடைபெற இருக்கிறது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வாரம்தான் இருக்கு இருக்குது இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற இருக்குது நீங்கள் களத்துக்கெல்லாம் என்ன தேதி இருபதாம் இருபதாம் தேதி இருபதா இருபத்தி நாள் இன்னும் ஆமாம் இருபத்தஞ்சோரம் முடிஞ்சிருது இல்லை கேம்பெயின் ஆமாம் கேம்பெயின் முடிஞ்சிருது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளுமே வந்து அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மும்முரமாக இருக்கிறாங்க நீங்கள் தேர்தல் காலத்துக்கெல்லாம் போய் பல்வேறு மக்களெல்லாம் சந்திச்சிருப்பீங்க சில அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் சந்திச்சிருப்பீங்க மக்களுடைய மனநிலை என்னவா இருக்குது அவங்களுடைய ரிசப்ஷனை பொறுத்த வரைக்கும் அதிமுக சைடு ஆதரவு அதிகமாக இருக்கா இல்லை காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு ஆதரவு அதிகமாக இருக்கா இல்லை நாம் தமிழர் மற்றும் தேமுதிக போன்ற கட்சிகளுக்கு அந்த ஒரு ரெஸ்பான்ஸுங்கிறது அதிகமாக இருக்கா தேமுதிகவை நான் எங்கேயுமே பார்க்கல உண்மை சொல்லி தாங்கும் அவங்ககிட்ட ரிசோர்சஸ் இல்லை பாவம் அவங்கள விமர்சனம் பண்ணி என்ன போகுது அவங்க நான் ஏற்கனவே ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தேன் அவங்க கேண்டிடேட்டை போட்டுக்கூடாது இப்போ போட்டு ரொம்ப மோசமான ஒரு ஓட்டு வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆயிரத்து கீழே வாங்கிட்டாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு யாருங்க கூட்டணிக்கு சேர்ப்பா ஒரு அரசியல் கட்சி கட்சி விஷனோடு இருக்க ஒரு அரசியல் கட்சி இந்த வேலையை செய்யக்கூடாது இன்னொன்று நிச்சயமாக நூறு சதவீதம் தேமுதிக இந்த தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பில்லை இல்லை கரெக்டுங்களா அப்படி இருக்கும்போது தேர்தல் ஒழுங்காக நடக்காது ஆளுங்கட்சி ஆராஜகம் பண்ணுவாங்க நாங்கள் போட்டி இல்லை திமுகவே புறக்கணிச்சிருக்கு கலைஞரே புறக்கணிச்சிருக்காரு ஒரு இடைத்தேர்தலில் அதை பண்ணியிருந்திருக்கணும் அவங்க ஏன் பண்ணலன்னு தெரில பணத்துக்கு எங்கே போவாங்க பவருக்கு எங்கே போவாங்க இன்னொன்று அவங்க கட்சியில் இருந்த மொத்த பேரையும் தான் சந்திரகுமார் கூப்பிட்டு போயிட்டார்ல யார் இருப்பா அவங்க அதை செஞ்சிருக்கக்கூடாது ஒருவேளை சந்திரகுமாருக்காகவே பிரஸ்டீஜாக்காக இதை வந்து போட்டுட்டாங்களா என்னென்னு தெரியல அவங்க நான் எங்கேயுமே பார்க்கலங்க அவங்கள இல்லையப்பா தேமுதிக பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் அவங்க போட்டியிடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தேவை ஏன் எழுந்ததா நீங்கள் பார்க்க ப்ராபப்ளி ஒரு ஈகோ இஷ்யூக்காக நம்மகிட்டேருந்து போன சந்திரகுமார் திமுகல இருக்காது அதுக்காக போடுறோன்னு போட்டிட்டாங்களா இல்லை நம்ம இதை போட்டிவிட்டால் நீங்கள் போட்டி போடாதீங்கன்னு வேறு கட்சிகள் நம்மிடம் வந்து பேரம் பேசுவார்களா இதெல்லாம் அரசியலில் நடக்கும் நீங்கள் விட்ரா பண்ணிக்கோங்க இல்லை எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு கட்சிகள் பேரம் பேசுவது இது இயல்பு சுயேச்சிக்கிட்டே பேசுகிறாங்க அதனால அது மாதிரிலாம் ஏதாவது இருக்கான்னு நினச்சவர்கள் செய்திருப்பாங்களா என்னன்றது எனக்கு வந்து தெரியல பட் அவங்க போட்டிகிட்டு இருக்கக்கூடாது மேட மிஸ்டேக் இப்போ ரொம்ப தான் சொல்கிறேன் சார்மா ரொம்ப மோசமாக வாக்கு வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க டுவெண்ட்டி ஃபோரில் எதுக்கு அவங்கள கூப்பிடணும் திமுகவும் சரியாக அதிமுகவும் சரி எது கூப்பிடணும் கூப்பிட்டா ஒரு சீட்டு கொடுப்பாங்க நல்லாவும் இருக்கும் செஞ்சிடக்கூடாது அவங்கள ஒடுங்க நாம் தமிழர் விசிபிலிட்டி பார்த்தேன் நான் சென்ற இந்த இடங்களில் நாம் தமிழர் விசிபிலிட்டி பார்த்தேன் பட் நல்லா இருந்த மொமெண்டம் வந்து அந்த ரீசண்டாக அந்த அருந்ததியர் பற்றிய ஒரு திரு சீமானவர்கள் தெரிவித்த கருத்து சலசலப்பை உண்டு பண்ணியிருக்கு பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் அருந்ததியர் அந்த தொகுதியில் இருக்காங்க அவர்கள் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் இப்போ நீங்கள் போய் அவங்கக்கிட்ட நீங்கள் பிறமொழி பேசுபவர்கள் நாயக்கர் காலத்தில் வந்தாருன்னு ஏதோ பேசுனார் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கொயிட் அன்னஸரி இது எதுக்கு செய்யணுன்ட்டு எனக்கு தெரியல ஸோ அவங்களோட மொமெண்டம் குறஞ்சிருக்கு ஒரு திரு சீமான் அவர்கள் நல்லா இந்த மொமெண்டம் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் போய் திமுக குறிப்பாக ஒரு இஸ்லாமியர்களின் வாக்குகளை குறிவைத்திருக்க வேண்டும் நாற்பதாயிரம் நாற்பத்தோராயிரம் இருக்கிறாங்க அங்கே போயிட்டு இப்போ இஸ்லாமியர்களே வந்து திமுக மீது கடும் அதிருப்தியில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவங்களுக்கு என்ன வழி அதிமுக எப்படி போடுவாங்க கூட அண்ணாமலை கூட்டிகிட்டு வர்றீங்க பிஜேபி தலைவர்கள் வருகிறார்கள் ஸோ அவங்கள கூட்டிகிட்டு வரும்போது அவங்க இஸ்லாமியர்களுக்கு இயல்பாக அந்த கோவம் இருக்கும்ல பிஜேபிக்கு இன்னொன்று அங்கே அந்த கேம்பெயினில் லாஸ்ட் டைம் கேம்பெயின்லேயும் சரி இந்த முறை கேம்பெயின்லையும் சரி இந்த வாட்டி வந்து ஏடிஎம்கே பிஜேபி ஆளுங்களை ஒருத்தரை சேர்க்கிறது இல்லை கேம்பெயினுக்கு இஸ்லாமிய பகுதியில் போகும்போது என்னென்னா கம்முன்னு வருவாங்கலாம் அந்த இஸ்லாமியர் பகுதிக்கு உடனே எங்கேருந்து தான் காவிக்கொடி எடுக்கிறான்னு தெரியாது காவி கொடி ஒனை உருவிட்டு பாரத் மாதாக்கி ஜேனு இங்கே முஸ்லீம் கொடி போய் நடுவில் போய் கற்று வாங்கலாம் கற்றுன உடனே எப்படி இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு அதனால் இந்த வாட்டி கிட்டே சேர்க்கறது இல்லை நீங்கள் ரெட்டலைக்கு வாக்கு கேக்குறதுனா தனியாக ஓரமாக போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு அதிமுக சொல்லிட்டாங்க ஸோ அந்த இஸ்லாமியர்களுக்கு இங்கேயும் போக முடியாது அங்கேயும் போக முடியாதுன்னு இருக்குல்ல இவர்களை சீமான் வந்து டார்கெட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி பண்ணியிருந்தாருனா நல்லா இருந்திருக்கும் இன்னும் அஞ்சு நாள் இருக்குது அவர் மீண்டும் போய் இஸ்லாமியர் பகுதிகளை பிரஷர் பண்ணால் இன்னொன்று சீமானுக்கும் இது நெருக்கடியான தேர்தல் சின்ன வாக்கு கிடையாது பதினோராயிரம் வாங்கியிருக்காரு லாஸ்ட் டைம் நாம் தமிழர் வேட்பாளர் லெவன் தௌசண்ட் வாங்கியிருக்கார் இன்னொன்று அங்கே அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய முதலியார் சமூகத்தைச் சேர்ந்த வேட்பாளரை திரு நிறுத்தி நிறுத்தியிருக்கிறார் ஸோ அந்த லெவன் தௌசண்ட் அவர் கிராஸ் பண்ணிட்டார்னு வச்சுக்கோங்களேன் இட் இல் லுக் குட் அவர் ஒரு இன்னும் வலுவான ஃபோர்ஸாக உருவாகிடுவார் ஏன் இப்படி பண்ணார்னு தெரியல இஸ்லாமிய பகுதியில் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு அருந்ததியர்களை போய் அவர் ஏன் வந்து சேர்ந்து பார்க்கணும் அதெல்லாம் அவசியம் இல்லாத ஒரு விஷயம் இல்லை இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் அப்போது அங்கே வந்து அந்த மக்கள் வந்து புண்பட்டதாக நினைக்கிறாங்களா இல்லை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க திமுக காரர்கள் திட்டமிட்டு வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை கலப்புறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க அண்மையில் கூட வந்து பார்த்திங்கன்னா அன்பு தென்னரசு வந்து திமுக பிரமுகர் ஒருத்தரை அடித்த சம்பவங்களும் நம்ம பார்த்தோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள்லாம் வந்து எங்களை வந்து வரவேற்கிறாங்க ஆனால் வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு கட்சியினர் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா திமுக விசிகா அவங்கெல்லாம் தான் சேர்ந்து இவங்கள வந்து ஒரு கேன்வாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவரு நம்மளுடைய நேர்காணலே சொல்லியிருந்தார் பட்டு மக்களும் அப்படி நினைக்கிறாங்களா புண்பட்டதா சரி நீங்கள் திமுக என்ன எதிர்பார்க்குறீங்க திமுக உங்கள் அரசியல் எதிரி சீமான் வந்து திமுகவை அதிகம் விமர்சனம் செய்கிறாரு நேரடியாக அரசியல் எதிரியாக இருக்கக்கூடிய ஒருவரை திமுக என்ன ரியாக்ஷனை இருந்து எதிர்பார்க்குறீங்க ஊதி பெருசு தான் பண்ணுவாங்க சர்மா பெருசு பண்ண கூட என்ன எதிர்பார்க்குறீங்க இல்லை திமுகவினர் வந்து அண்ணன் தெரியாமல் பேசிட்டார் அதை கடந்து போயிட்டு நீங்கள் நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்கன்னு திமுக சொல்லுவானே அப்படிதாங்க பண்ணுவாங்க அதாங்க அரசியல் ஒன்றும் இல்லாத ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு ஊதி பெருசு பண்ணுறது தானேங்க அரசியல் அதை செய்யத்தான் செய்வாங்க நீங்கள் எப்படி எது என்ன எதிர்பார்க்குறீங்க உங்ககிட்ட நான் சொல்வது நீங்கள் ஏன் சர்ச்சைகளுக்கு இடம் கொடுக்குறீர்கள்னு கேட்குறேன் இஸ்லாமியர் மத்தியில் நல்ல பேர் இருக்குங்க சீமானுக்கு அது பிஜேபி எதிர்ப்பு போராளிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்கள் பிபிசி ஆவணத்தை திரையிடாத போது குஜராத் கலவரம் பற்றிய ஆவணத்தை திரையிடாத போது ராணிப்பேட்டையில் ஒரு அரங்க கூட்டத்தில் பெரிய அரங்கம் அந்த கூட்டத்தில் சீமானவர்கள் அதை தமிழ் படுத்தி திரையிட்டார் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம அதை வந்து அது அவர்கள் மத்தியில் வந்து சீமானவர்களுக்கு நல்ல நற்பெயரை ஏற்படுத்தி இருக்குது அவர் அந்த இஸ்லாமியர்கள் ஓட்டை ஃபோக்கஸ் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன் நான் இல்லை அந்த இஸ்லாமியர்கள் ஒரு நெருக்கடியில் இருக்காங்க திமுக வாயில்தான் பேசுகிறாங்க ஏன்னா எலெக்ஷன் சமயத்தில் இந்துக்கள் வாக்குகளுக்காக வேலை தூக்குனவிங்க இவங்களும் எல்லா கட்சியும் மாதிரி ரம்ஜானுக்கு நோம்பு கட்சி குடிச்சிட்டு குலா போட்டுக்கிட்டு நம்மளை ஏமாத்துகிற கட்சிதான்றது இஸ்லாமியர்களுக்கு தெரியுது தெரியாமலாம் இல்லை அண்ட் இவ்வளவு நாளாக இதை பற்றி எதுவுமே பேசாமல் இப்போ போய் செஞ்சி மஸ்தான் சொல்கிறாரு நீண்ட நாள் வாழ்நாள் சிறைவாசிகளான இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்வது குறித்து ஒரு குழு போட்டிருக்கோம் அப்படின்றாரு அந்த குழுக்கள்லாம் எப்படி வேலை செய்யுன்றது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அண்டு அந்த கோவை குண்டுவெடிப்பில் தண்டனைக்கு உள்ளாகி உடல்நிலை சரியில்லாமல் சமீபத்தில் இறந்து போன திரு அபுதாகிர் அவர்களுக்கு ஆதரவாக அறிக்கை விட்ட ஒரே அரசியல் கட்சி தலைவர் திரு சீமா இதெல்லாம் அவர்கிட்ட நற்பெயர் ஏற்பட்டது அங்கே போய் அதை பற்றி பேசிட்டு வராமல் இவர் போயிட்டு தேவையில்லாத விஷயத்தை ஏன் பேசினார் என்று எனக்கு தெரியவில்லை நீங்கள் பார்த்தீங்களா அவர் பேசினதை அவசியம் இல்லை நான் பேசியிருக்க வேண்டாம் பொறுத்த வரைக்கும் அதை தவிர்த்து இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நிச்சயம் இருக்கணும் வேண்டாம் சர்மா இங்கே பாருங்கள் நீங்கள் எலெக்ஷனில் இருக்கீங்க அதை புரிஞ்சுக்குங்க தந்தை பெரியார் அவர்களை போல இந்த பேர் ஓட்டு போட்டால் போட்டு போ நான் அப்படி தான் பேசுவேன்னா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை நீங்கள் வாக்கு அரசியலில் இருக்கிறீர்கள் ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் இப்போ சீமான் பதினோராயிரம் வாங்கியிருந்த நாம் தமிழர் பன்னெண்டாயிரம் வாங்கியிருந்தால் அவரோட மதிப்பு எப்படி உயரும் எல்லா கட்சியும் பார்த்து பயப்படணும்ல ஏன் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ இது அவங்க கேம்ப் இன்னொன்று திமுக இதை பிடிச்சிக்கிட்டாங்க மாட்டினாங்கடா அப்படின்னு பிடிச்சிக்கிட்டு இன்னொன்று அவர்கள் எந்த அளவுக்கு கோபாவேசமாக இருக்கிறார்கள் என்றால் போய் அவங்க நாம் தமிழர் கட்சி நிர்வாகியை தாக்குற அளவுக்குலாம் போகிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு அவர்களுக்கு நாம் தமிழர் அமைப்பின் மீது கடும் கோபம் இருக்கிறது ஸோ உங்கள் எதிரிங்க இப்படி தானேங்க பண்ணுவாங்க இன்னும் சொல்லப்போனால் பேசாததையெல்லாம் பேசினார்கள் என்று செய்வது தான் அரசியல் அது இல்லை எல்லா கட்சியும் செய்யும் அந்த பிஜேபி பண்ணுறது பார்க்கலையே நம்ம எல்லா கட்சியும் அதை செய்யும் அப்போ அந்த அரசியல் களத்தில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் அது ஏன் பண்ணார் அப்படின்னு இல்லை இப்போ திமுக வந்து அங்கே நாம் தமிழர் கட்சியை கண்டு பயப்படுதுன்னு நினைக்கிறீங்களா அதிமுகவோட நாம் தமிழர் கட்சியை திமுக அவர்கள் பார்வையிலிருந்து பார்த்தால் வரவேற்க வேண்டும் வரவேற்க வேண்டும் என்ன காரணம்னா அவர்கள் பிரிக்கும் வாக்குகள் பூரா அதிமுகக்கு போகாமல் எங்கேயோ போய் வீணாக போகுது அப்படின்ட்டு வரவேற்கணும் ஆனால் சீமான் திமுக மீது திமுக குடும்பத்தின் மீது வைக்கும் விமர்சனங்கள் மிக கூர்மையாக இருக்கின்றன அது அவர்களை காயப்படுத்துகிறது காயப்படுத்துகிறதுன்னு சொல்கிறத விட உரிய சேதாரத்தை ஏற்படுத்துகிறது ஏடிஎம் யாரும் இதை போய் பண்ணுறது இல்லையே ஒரு ஏடிஎம்கே திரு எடப்பாடி அவர்களோட ஸ்டேஜ் இருக்குது அவர் போய் உதயநிதி ரொம்ப ஒரு லெவலுக்கு மேலே இறங்கி பேச முடியாது அவரோட காண்டெம்பரரி அவர் ஸ்டாலினை விமர்சனம் செய்யலாம் மற்ற அமைச்சர்களை விமர்சனம் செய்யலாம் உதயநிதி அரசியல் வந்து அஞ்சு வருஷம் கூட ஆகலை அவர் லெவலுக்கு இறங்கி உதயநிதி கூட சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது ஆனால் திமுகவின் ஒரே நம்பிக்கையாக ஸ்டாலினை விட இன்னைக்கு திமுக கட்சிக்காரன் உதயநிதி தான் நம்புகிறான் ஏன்னா கட்சிக்காரனுக்கு தெரியுது உதய் தான் இன்னும் அடுத்த பத்து வருஷத்துக்கு இதுதான் இருக்கப்போகிறார் நம்ம உதய டீமில் சேர்ந்துட்டோனால சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கும் தெரியுது இன்னொன்று ஸ்டாலின் கிட்ட போக முடியுமா நீங்கள் அதனால் அவங்களே நம்புகிறாங்க ஸோ உதயநிதியை குறிவைத்து திரு சீமான் அவர்களின் விமர்சனங்கள் இருப்பதால் அது அவர்களுக்கு காயத்தை ஏற்படுத்துகிறது அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் மோதலாக இதை பார்க்குறாங்க ஆனால் நியாயப்படி அவர்கள் சீமானுக்கு பணங்கன்னு கொடுத்து உற்சாகப்படுத்தணும் நல்லா பிரச்சாரம் பண்ணினேன் ஒரு மாதத்துக்கு போகாதனே இங்கே நான் உங்களுக்கு இடம்லாம் ஏற்பாடு பண்ணி தானே அவங்க பண்ணணும் ஏன்னா அவர் பிரிக்கும் வாக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகள் தானே அதிமுக போக வேண்டியது இங்கே வந்திருக்கு ஒரு இன்னொரு ஆங்கிள் என்ன திங்க் பண்ணி பாருங்க சீமான் இந்த தேர்தலில் கேண்டிடேட் போடல எல்லா ஓட்டும் ஏடி போயிருக்குமா போட்டார்னாலே ஒரு திமுகக்கு உதவுறான்னு தான் அர்த்தம் ஆனால் ஏன் அடிச்சுக்கிட்டு சண்டையாக போட்டுக்கிட்டு இருக்காங்கன்றது எனக்கு உள்ளபடியே படிய புரியல இல்லை இப்போ கடந்த முறை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒம்போதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தான் வந்து எட்டாயிரம் ஆ ஆமாம் கிட்டத்தட்ட அந்த ஒம்பதாயிரத்துக்குள்ளே அடங்குது அந்த ஒரு வாக்கை வந்து சீமான் வந்து இந்த தடவை வந்து அவர் பக்கம் இழுத்துருவார் அப்படிங்குறக்காக வந்து திமுக காரர்கள் கூடுதலாக விமர்சனம் பண்ணுறாங்க நாம் தமிழர் திமுகவுக்கு ஒரு எஜ்ஜு இருக்குது ஷர்மா அந்த பணம் மற்ற விஷயங்கள் காரணமாக நான் சொன்னேன் இந்த இஸ்லாமியர் ஒரு ஃபேக்டர் இருக்குது அண்ட் இது போக அவங்க செலவு பண்ணுற பணத்தை நீங்கள் யாருமே செலவு பண்ண முடியாது மேட்சே பண்ண முடியாது அதான் ஜனங்களை கூப்பிட்டு போய் பட்டியல் அடைச்சி வச்சுட்டு சும்மா இருக்கிறதுக்கு டெய்லி ஐநூறுவா கொடுத்து சினிமா போட்டு பா சினிமா பார்த்துட்டு கறி சோறு தின்ட்டு இருந்தா வச்சுக்கோ ஐநூறுபா டெய்லி கொடுக்குறாங்க நீங்கள் எதுவும் முயற்சி பண்ணிங்களா எங்க அந்த அந்த கரிசு ஒருத்தா இல்லை ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன் அந்த கறி திங்கணுமா அதெல்லாம் நல்ல நல்ல என்ன நடக்குது உள்ள என்ன படம் போடுறாங்க என்ன அது இல்லாமல் அதுக்கு தானே போனது அது இப்படி போகாமல் இருப்பேன் கேட்டேன் அது மாதிரி தகவல் எல்லாம் சேகரிச்சிங்களே நேரடியாக போனேன் நான் நான் போய் இந்த மாதிரி ஒரு மூணு ஷெட்டு பார்த்தேன் நான் ஒரு ஷெட்டு வந்து பெருசாக இருந்துச்சு சாமியான போட்டு அதாவது இடம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஷெட்டுகள் அமைக்கப்படுகின்றன ஒரு சில ஷெட்டுகள் வந்து பெருசாக கிரவுண்டு கிரவுண்டில் சாமியானை போட்டு ஃபேனுக்குன்னுலாம் வச்சு அங்கே ஒரு மாதிரி ஒரு சில ஷெட்டுகள் இருக்குது நகர்ப்புறங்களில் நெருக்கடியான தெருக்கள் இருக்கின்றன அந்த தெருலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டிபஜார் மாதிரி ஒரு தெருன்னு வச்சுக்கோங்க பாண்டிபஜார் கூட அகலமாக இருக்குது அந்த பாண்டிபஜார் ரோடில் பாதி ரோடு தான் இருக்கும் அந்த தெருவில் ஷெட் இருக்குது அந்த தெருவில் ஷெட்னா வரிசையாக இருக்கும் ரோட்டில் ஒரு டூ வீலர் கூட நிறுத்த முடியாத அளவுக்கு நெருக்கடி இருக்கும்போது அங்கே ஷெட் எப்படி போடுவீங்க எப்படின்னா லெங்க்த்தாக ஒரு ஒரு கிரவுண்டு இல்லை ரெண்டு கிரவுண்டு காலியாக இருக்குது ஸோ அது உள்ள ஷெட்டு போடுறாங்க அது உள்ள வெளியில் தகரத்தை அடைச்சிட்டு மேலேயும் மூடி இருக்கும் சைடில் ரெண்டு பக்கம் கட்டடம் இருக்குது அது உள்ள அந்த ஷெட்டில் எல்லாம் ஜனங்களை அடைச்சு வைக்கலாம் நான் கண்ணால் பார்த்தேன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இந்த ஒரு அறை இருக்குது இந்த அறையில் ஒரு நாலு பேர் இருக்கும் நம்ம ஃப்ரீயாக இருக்கும் இந்த அறையில் வந்து ஒரு நூறு பேர் அடைச்சா எப்படி இருக்கும் சஃபகேஷனாக தெரியும் ஏசியெலாம் எந்த ஏசியும் அதெல்லாம் இந்த கூட்டத்துக்கு பத்தாது பட் அங்கே அந்த மாதிரி அடைச்சி போடுறதெல்லாம் பார்த்தேன் துணிவு வாரிசெல்லாம் போடுறாங்களா கலகத்தல்வன் போட்டுருக்கணும் வாடும் சாக்கிர நடிச்சு அடிச்சு கலகத்தலைவன் போட்டு போட்டால் செத்துருப்பான் பாதி பேர் செத்துருப்பான் மீதி பாதி பேர் ஓடிடுப்பான் அது இவங்களுக்கே தெரியுது அதனால தான் அஜித் விஜய் படமாக போடுறாங்க அப்புறம் எடப்பாடி வந்து எங்கள் வாக்காளர்களை வச்சுருக்கீங்களோ அங்கே நான் நேராக வர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே வாக்காளர்கள் இருந்தால் தானே நீங்கள் ஓட்டு கேப்ப டூர் கூட்டு போகிறேன்ட்டு எல்லோரும் டூர் கூப்பிட்டு போயிட்டேன் என்ன டூர் இது ஆக்சுவலாக மேட்டூர் டேம் சென்னிமலை அங்கே ஒரு முருகன் கோயில் ஏதோ ஒன்று இருக்குது பக்கத்தில் இன்னொரு முருகன் கோயில் சொன்னாங்க அந்த பேர் மறந்துட்டேன் நான் அந்த முருகன் கோயில் அதனால் பஸ் ஆம்னி பஸ்ஸு வாடகைக்கு அமர்த்தி நேராக குடியிருப்புக்கு போய் கூப்பிட்டு போய்ட்டு எல்லாம் ஏறு யார் ஏறு யார் யார் போயெல்லாம் இது பண்ணிட்டு வருவாங்க ஏடிஎம்கே பிரச்சாரத்துக்கு எடப்பாடி வருவார்ல வரும்போது பார்த்தா திருப்பூராக காலியாக இருக்கும் ஒருத்தருக்கு மாட்டோம் மாட்டான் இருந்தால் தானே நீ ஓட்டு கேட்ப ரெட்டலைக்கு போடுன்னு இல்லை என்ன பண்ணுவேன் அதனால் இவர்களின் எண்ணம் திமுகவின் எண்ணம் எடப்பாடி நேராக வந்து திமுகவின் தோல்விகளை சொன்னால்தான் தான் அவர்களுக்கு தெரியும் எடப்பாடி பேசுகிறத இல்லை அதிமுக வேட்பாளரை இவங்க பார்க்கவே இல்லைன்னா அப்படி ஒரு வேட்பாளர் இருக்கிறதே தெரியாது உங்களுக்கு ஸோ நம்ம சினிமா கிணா காமிச்சு உதவி ஒன்று ஓட்டு போடு இன்னொன்று மிரட்டலாம் செய்கிறாங்க அந்த அருந்ததியர் குடியிருப்பு நாராயண வலசு அந்த பகுதியின் பேர் அருந்ததியர் குடியிருப்பு அந்த பகுதி ட்ரெடிஷ்னலாக ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் என்ன காரணம்னா அரசு புறம்போக்கு நிலங்களில் குடிசைகளில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்களுக்கு குடிசை மாற்று வாரிய வீடுகளை வந்து தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றாறு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கட்டி கொடுத்துருக்கிறார்கள் ஸோ இவங்க அந்த மக்கள் ஒரு அரியாமல் மக்கள் ஸோ ஏடிஎம்கே கவர்மெண்ட் நமக்கு வீடு கொடுத்துச்சு அப்படின்னு கன்சிஸ்டண்ட்டாக ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுற மக்கள் ஸோ அந்த மக்களை போய் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எலெக்ஷன் பூத்தில் கேமரா வச்சுருக்கோம் உதயசூரியன் பட்ட இது ரட்டேல பட்டனை நீங்கள் அமுக்கு நீங்கள் பார்த்துருவோம் ஒரு ஆள் ஒரு ஓட்டு போட்டிங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா வீடை பிடிங்கிறோம் கரண்ட்டை பிடிங்கிறோம் தண்ணியை பிடிங்கிடும் இப்படி தான் இருக்காங்க அண்டு இன்னொன்று இந்த இந்த திமுகவினருக்கு வந்து என்ன சொல்லி வாக்கு சேகரிப்பார்கள் இங்கே ஊர் பூரா பேசுகிறாங்களே கலைஞரின் பேனா குனிந்த போதெல்லாம் தமிழினம் தலை நிமிர்ந்ததுன்னு அங்கே போய் சொல்ல வேண்டியதானே பேனாக்கு செலவிக்கிறோம் ஓட்டு போடுங்கண்ணே இதெல்லாம் பேச இங்கே இன்னொன்று இவங்க சொன்ன ப்ராமிஸில் வந்து எதையுமே இவர்கள் செயல்படுத்தவில்லை எதையுமே செயல்படுத்தலைன்னா இந்த மகளிருக்கு இலவச பேருந்தெலாம் வரவேற்கக்கூடிய ஒரு திட்டங்கள் எல்லாம் யாருக்கும் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது பட் இதையெல்லாம் சாதனையாக சொல்லி ஈரோடு கிழக்கில் போய் நீங்கள் கேட்க முடியாதில்லை ஏன்னா மற்ற எந்த கட்சிகளையும் விட இவர்கள்தான் மாவட்ட வாரியாக தேர்தல் அறிக்கையை பதிப்பித்தார் உருவாக்கினார்கள் இல்லைங்களா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு தேர்தல் அறிக்கையை உருவாக்கினாங்க அந்த ஈரோடு மாவட்டத்துக்கு இவர்கள் வெளியிட்ட அந்த தேர்தல் அறிக்கையில் ஒன்று ரெண்டு கோரிக்கைகளை கூட நிறைவேற்றார்கள் அங்கே வ இங்கே எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாமே கடந்த பத்து ஆண்டுகளில் அதிமுக கொண்டு வந்த திட்டங்கள் ஸ்டாலின் திறந்து வைத்த பேருந்து நிலையம் ஸ்டாலின் திறந்து வைத்த இந்த கனி மார்க்கெட் என்று அழைக்கப்படும் அந்த ஜவுளி அங்காடி சாலைகள் இது எல்லாமே ஏடிஎம்கே போட்டது இது அந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியும்ல அண்ட் இந்த ஊராட்சி கோட்டை கூட்டுக்கூடிநீர் திட்டம்ட்டு ஒரு நல்ல அற்புதமான திட்டம் அது காவிரி படுகையில் இருக்கக்கூடிய ஈரோட்டில் தான் வந்து இந்த சாயப்பட்டை கழிவுகள் கலந்து குடிநீர் மாசுபிடிக்கிறது ஸோ குடிநீர் எங்கே மாசுபட தொடங்குது எங்கேன்னா ஈரோடு மாவட்டம் எல்லைக்குள்ள காவிரியில் இந்த மாசு கலக்குது ஸோ இந்த மாசு கலப்பதற்கு முன்பாக போரை போட்டு தண்ணி எடுத்துடுது அந்த இடத்தின் பேர் தான் ஊராட்சி கோட்டை ஊராட்சி கோட்டையில் அங்கேருந்து தண்ணி எடுத்து ஈரோடுக்கு முழுக்க குடிநீர் இணைப்பு அதிமுக ஆட்சி காலத்தில் தொண்ணூறு சதவீத வேலைகள் முடிந்துவிட்டன எந்த ஸ்டேஜில் அந்த ஸ்கீமை விட்டுட்டு போகிறாங்க ஆட்சி முடியும் போது எந்த ஸ்கே ஸ்டேஜில் அந்த ஸ்கீம் முடியுதுன்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட் பண்ணுறாங்க தண்ணிக்கு வீடு வீடு பைப்பு போட்டாச்சு தண்ணி கரெக்டாக வருதா லீக்கேஜ் இருக்கா இந்த ஸ்டேஜில் விட்டுட்டு போகிறாங்க இருபது மாதம் இருபத்தோரு மாதம் ஆகுது சரமாக இன்னைக்கு வரைக்கும் தண்ணி கனெக்ஷன் கொடுக்கணும் இதெல்லாம் என்ன சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யோசிச்சு பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன் எல்லா கவர்மெண்ட்டும் பண்ணுறது தான் திறந்து வச்சுட்டு ஸ்டாலின் திறந்து வச்சு நீங்கள் பேர் வாங்கிக்கிங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு அதே மாதிரி அந்த கனி மார்க்கெட் அங்காடி திறந்து வச்சான்னு சொன்னதில் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று திரு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் எட்டு ஒம்பது எட்டு மாதம் ஆச்சா இன்னும் ஒர்க்க முடியல கடை அலாட்மெண்ட் போடல அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த திட்டத்தை உருவாக்கிய போது என்ன சொல்லி இது பண்ணுறாங்கன்னா இந்த பாருங்கள் நீங்களா நடப்பாதையில் கடை வச்சிருக்கீங்க உங்களுக்கு தான் இந்த கடை உங்களுக்காக தான் கட்டுறோம் ஸோ இதை கட்டி முடிக்கிற வரைக்கும் பக்கத்தில் போய் கடை போட்டிருக்கேன் முடித்தவுடனே உங்களுக்கு கடையை கொடுத்துட்றோம் இப்படின்னு இந்த வாக்குறுதியின் அடிப்படையில் தான் அந்த அங்காடியை அவங்களெல்லாம் பக்கத்தில் நகர்த்திட்டு இவங்களுக்குன்னு அங்காடி கட்டுறாங்க சரி இவங்களும் கொடுப்பாங்க கொடுப்பாங்க கொடுப்பாங்கன்னு பார்த்துட்டு இருந்தால் எப்போ கேட்டாலும் அந்த உள்ளூர் அமைச்சர் முத்துசாமி ஒர்க் இன்னும் முடியல ஒர்க்கு தான் இன்னும் முடியல எதுக்கு முதல்ல திறந்து வச்சாரு அப்புறம் இவங்க சொல்கிறது இப்போது நானும் அங்கே நான் அந்த சென்றபோது அந்த வியாபாரிகள் சங்க தலைவர்கிட்ட பேசும்போது ஏங்க நீங்கள் வந்து அங்கே இரநூறு கடை இருக்கும் நீங்கள் எண்ணூறு பேர் கேட்பீங்க கவர்மெண்ட் எப்படி அலாட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டோம் சார் அப்படிலாம் இல்லை சார் இந்த சங்கத்தில் பதிவு செய்த வியாபாரிகளின் எண்ணிக்கை இருநூற்று நாற்பது கட்டி இருக்கும் கடைகளின் எண்ணிக்கை இருநூற்று எழுபத்தஞ்சு இது கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை புது ஆளுங்களுக்கு நாங்கள் கொடுக்க சொல்லியே சார் அப்புறம் என்ன தாங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டால் இல்லை சார் எங்களுக்காகன்னு சொன்னாங்க இப்போ பொது இலத்தில் விடுறாங்களா கடையை பொது இலத்தில் விடுவதோடு எட்டு லட்ச ரூபாய் முன்பணம் கேட்குறாங்க எட்டு லட்ச ரூபாய் யார் டெபாசிட் கேட்டாங்களோ அவங்க தான் இடத்துல கலந்துக்க முடியுமா நாங்கள் எங்கே சார் போவோம் காசுக்கு இதெல்லாம் அதிருப்தி ஏற்படுத்தும்ல இது மாதிரி பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன ஆனால் அதே நேரத்தில் இந்த பணத்தின் மூலம் அதனால தான் நீங்கள் அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா போய்ட்டு போய் ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் இப்போ இந்த எடப்பாடி பேசுகிறாரில்ல இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் எங்கள் ஆட்சியில் இதை கொண்டு வந்தோம் அதை கொண்டு வந்தோம்னு சொல்கிறாரில்ல அது மாதிரி இவங்க போய் இருபது மாதத்தில் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோன்னு சொல்லணும் இல்லை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆக்சுவலி உங்களுக்கு இல்லை அதனால தான் வந்து கிட்டத்தட்ட எல்லா அமைச்சர்களுமே அங்கே படை எடுத்துருக்குறாங்களா எல்லா அமைச்சர்களும் படை எடுத்து என்ன பேசுகிறாங்க அதெல்லாம் பேசுறது எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் புரோட்டை சொல்கிறது வடை சுடுறது ஓடி போடுறது ஓடி போய் வாக்கு சேகரி ஓடி போய் வாக்கு சேகரிக்கிறது அந்த வருங்கால முதல்வர் தானே சொல்கிறீங்க அதெல்லாம் ஓடி போய் வாக்கு சேகரிக்கிறது மசாலா விடை போடுறது இட்லிக்கு மாவாட்டுறது இந்த வேலையெல்லாம் பண்ணி அமைச்சர்கள் வாக்கு சேகரிப்பதற்கான காரணம் இதுதான் இப்போ நீங்கள் ஈரோடு தொகுதி வாக்காளர் நான் தான் திமுக சார்பாக வர்றேன்

ஒரு கௌரவமான தொழில் பெருமைக்குரிய தொழில் அண்ட் அந்த குறிப்பாக ஈரோடு கிழக்கு இவங்க ஏன் வசமாக மாட்டிக்கிட்டாங்கன்னா குறிப்பாக ஈரோடு கிழக்கு இருக்குல்ல அந்த ஈரோடு கிழக்கு முழுமையாக இலவச வேட்டி சேலையை நம்பித்தான் இருக்கிறது இன்றைக்கி யாரும் அந்த நெசவாளர்கள் நெஞ்சு கொடுக்குற துணியில் இன்றைக்கி ஃபேக்ட்ரிஸ்லேருந்து இருந்து நமக்கு நம்ம போட்டிருக்க பேண்ட் ஷர்ட் எல்லாம் வர்றதில்லை அது உங்களுக்கு தெரியும் அவங்கெல்லாம் பெரிய மில்லுக்கு போயிட்டாங்க ஸோ அந்த பவர் லூம் சின்ன சின்ன தறி வச்சுருக்கவங்க பன்னெண்டு தறி வச்சுருக்கவங்க இருபத்தாறு தறி வச்சுருக்கவங்க முப்பது தறி வச்சுருக்கவங்க லூயி ஃபிலிப்புக்கும் பார்க்வெனியூக்கும் அவங்க நெஞ்சு கொடுக்க போகிறதில்ல இல்லையா அவங்கெல்லாம் பெரிய ஃபேக்ட்ரியில் பண்ணிப்பாங்க அப்போ அவங்ககிட்ட அவங்க எதை நம்பி தான் அவங்க புழப்ப நடத்துகிறாங்க வருடந்தோறும் இந்த இலவச வேட்டி சேலையை நம்பி அவர்கள் இருக்கிறார்கள் ஏன்னா அது வால்யூம் ஹியூஜ் ஒரு கோடி எண்பது லட்சம் வேட்டி ஒரு கோடி எண்பது லட்சம் புடவை கார்ட்ஸோட எண்ணிக்கை அந்த ரேஷன் அட்டைகளின் எண்ணிக்கையை பொறுத்து வருஷா வருஷம் பொங்கல் இது ஸ்டாண்டர்டு எந்த அரசும் மாற்றல நீங்கள் இந்த திருமாவேலம் ஒரு பட்டியல் எழுதி வெளியிட்டார் பார்த்தீங்களா நாங்கள் செய்த இந்த ஓராண்டில் நூறாண்டு சாதனை அது ஒரு பட்டியல் எழுதி வெளியிட்டார் அதில் ஒரு சாதனை இவங்க போட்டிருக்குது இலவச வேட்டி சிலை கவனிச்சிங்களா இரநூத்தி பத்தொன்னு அந்த பாயிண்ட்டு இலவச வேட்டி சிலை இன்னும் இவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா அதை இருக்கிற திட்டத்தை கொலாசு பண்ணிட்டாங்க சர்மா ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் அல்லது மேல வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க இன்னொன்று இது அங்கே போன பிறகு தான் நான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து ஒரு பொருளாதார சைக்கிள் இது இந்த ஜவுளித்துறைக்கு இந்த நெசவாளர்களுக்கு இந்த இலவச வேட்டி சேலை கொடுப்பதன் மூலமாக அவர்கள் மட்டும் வாழவில்லை கூட்டுறவு சங்கங்கள் வாழ்வு பெறுகின்றன அரசு ஆடுற கூட்டுறவு சங்கங்களுக்கு கொடுக்குது கூட்டுறவு சங்கங்கள் நூலை ப்ரொக்யூர் பண்ணி நெசவாளர்கிட்ட கொடுக்குது இவங்க நெஞ்சு ப்ராடக்டாக கூட்டுறவு சங்கத்தை கொடுத்தோன்னே கூட்டுறவு சங்கம் அதை எடுத்துகிட்டு போய் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி கொடுக்கு கோப்டெக் கோப்டெக்ஸ் சாரி கோப்டெக்ஸ் கொடுக்குறாங்க கோப்டெக்ஸ் அரசு கொடுத்து அது தாலுக்கா அலுவலகங்கள் ரேஷன் கார்டு கார்டுகள் மூலமாக மக்களுக்கு விநியோகம் செய்யப்படுகின்றன இந்த வாட்டி ஏப்ரல் மாதம் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா ஏப்ரல் மாதத்துலேருந்து அந்த ஒன்று ரெண்டு கோடி புடவை ரெண்டு கோடி வேட்டி நெஞ்சு முடிக்கிறதுக்கு நவம்பர் ஆயிடுன்றாங்க நவம்பர் முப்பது வாக்கில் தேல் ஃபினிஷ் தி ப்ராடக்ட் நவம்பர் மாதத்தில் முடிக்கிறத வந்து இந்த டிசம்பர் மாதம் தமிழகம் எங்கும் அந்த கோப்டாக்ஸ் ப்ரொக்யூர் பண்ணி தமிழகம் எங்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பொங்கலுக்கு கரெக்டாக எல்லாருக்கும் வாங்க வேட்டி சேலை கொடுத்துட்ருக்காங்க இந்த வாட்டி மந்திரி காந்தியும் ஒரு பையன் வினோத்தும் வினோத்து தான் ஜவுளித்துறைக்கு அமைச்சர் அவர் பையன் ஆமாம் இப்போ எப்படி வந்து திரு உதயநிதி அவர்கள் தமிழகத்தின் உண்மையான முதல்வராக இருக்கிறாரோ அதே போல ஜவுளித்துறைக்கு உண்மையான அமைச்சர் திரு வினோத் வினோத்து வந்து என்ன பண்ணுறாரு இது என்ன இவங்ககிட்ட கொடுத்து இவங்க நூல் வாங்க பஞ்சு வாங்க வாங்கினான் பஞ்சம் வந்து நூல் வாங்க நூலை வாங்கி நெசவல்கிட்ட கொடுப்பாங்களா அவங்க நெஞ்சு தருவாங்க அதை கோப்டேஸ் வாங்கலாம் இது என்ன இது எதுக்கு இத்தனை வேலை நேராக நம்ம ராஜஸ்தான்லேருந்து புடவை வேட்டியாக வாங்கிக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி அதில் கமிஷன் மட்டும் அறுபது ரூபா முன்பண வரை வாங்கியிருக்காங்க வாங்கிக்கிட்டு அங்கே கொடுத்த உடனே நான் தான் சொல்கிறேன் உங்களுக்கு நாலு கோடி வீவிங் ஆர்டரு நம்பி ஒரு ஊரே இருக்குது இப்போ அந்த ஆடு புடவை வேட்டி ஆர்டர் வரலைன்னா அவங்க என்ன பண்ணுவீங்க யார் ஆர்ட்ரு கொடுப்பா ஸோ பொறுத்து பொறுத்து ஏப்ரல் மாதம் ஆர்டர் வரணும் பொறுத்து பொறுத்து பார்க்குறாங்க ஒன்றும் இது வரலன்னு தெரிஞ்ச உடனே அப்போ வந்து அந்த சங்கத்தை நெசவு சங்கத்தை கூட்டுறவு சங்கங்களை சேர்ந்தவர்கள் தலைமைச் செயலகம் சென்று த முதல்வரின் செயலாளர் திரு உதயச்சந்திரன் மற்றும் திரு உமானாத்தை நேரில் பார்த்து என்ன சேர வெளியில் எங்கேயோ மொத்தம் புடவையாக ப்ராடக்டாக வாங்குறதா சொல்கிறாங்க நாங்கள் இதை நம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஜவுளித்துறை அமைச்சர் காந்த ஒரு பையன் வினோத்தன் துட்டு வாங்குறாங்கன்ட்டு ஒரு போய் சொல்லிடுவார் அவர் உதயச்சந்திரன் அப்படியா பார்க்கலாம் எல்லாருக்கும் சொல்கிற பதில் இது பார்க்கலாம் பார்க்கலாம் நீங்கள் போங்க நான் சிஎம்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க ஒன்றும் நடக்கலை செப்டம்பர் மாதம் உண்ணாவிரத்தில் உட்காண்டாங்க இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உண்ணாவிரத்தில் உட்காண்டாங்க உண்ணாவிரத்தில் உட்காந்த உடனே அதற்கு பிறகு தான் உளவுத்துறை அறிக்கை அனுப்புது எப்போது உண்ணாவிரத்தில் உட்காந்த பிறகு இதை உளவுத்துறை எப்போ சார்மா கண்டுபிடிச்சிருக்கணும் இந்த மாதிரி ஒரு மாவட்டத்தில் இருக்க மொத்த நெசவாளர்களும் கொதிப்பில் இருக்கிறாங்கன்றதை உழவுத்துறை இப்படி தான் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணும் புரியுதுங்களா இப்படி தான் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணும் கலைஞர் எதுக்கு வந்து முதல்ல கலைஞர் படிக்கிறது தீக்கதிரும் துக்குளுக்கும் பலருக்குது தெரியாது முரசலி தான் அவர் படிச்சுட்டு அவர் எடுத்துகிட்டு அவரே படிப்பார் க கலைஞர் ஃபஸ்ட்டு தீக்கதிரை படிப்பார் ஆனால் தீக்கதில் தினமலர் படிப்பார் ஸோ அங்கே வர்ற நியூஸை பார்த்துட்டு இது ஏப்ரல் மாதம் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னா மே மாதத்தில் கவர்மெண்ட் நாலேஜுக்கு இது வந்திருக்கணும் கவர்மெண்ட் நாலேஜுக்கு வந்தவொடனையோ கூப்பிட்டுன்னே என் டக்கு டக்குன்னு போடுங்கன்னு சொன்னால் இந்நேரம் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிச்சிருக்கலாம் சர்மா இவங்க செப்டம்பர் மாதம் உண்ணாவிரதம் இருக்கிற வரைக்கும் அரசாங்கத்துக்கு தெரியாது அவர் ஜிம்முக்கு போய் ஷூட்டிங் எடுக்கிறதுலேயே பிஸியாக இருக்காரு இதெல்லாம் கேட்குறதுக்கு அவருக்கு டைம் இருக்காது பாவம் அப்புறம் இந்த யூடியூப் மாதிரி யூடியூபர் மாதிரி ரிவ்யூலெலாம் வந்து அவர் பிஸியாக இருக்காரு சிஎம் அதனால் இவர் நாலேஜுக்கு போகல ஸோ இவங்க உண்ணாவிரதம் உட்காந்தவொடனே தான் தெரிய வருது தெரிய வந்தவொடனே கூப்பிட்டு காந்தியை கூப்பிட்டு கேட்குறாங்க ஏங்க இந்த மாதிரி அப்படின்னோடனே இல்லை அது ஈஸியாக ஒன்று ஒரு ஈஸியாக வேணால் ஆர்டர் கொடுங்கன்னு சொன்ன உடனே அக்டோபர் மாதத்தில் தான் இலவச வேட்டி சேலைக்கான ஆர்டர்ஸு நெசவாளர்களுக்கு வழங்கப்படுகிறது கூட்டுறவு சங்கங்களுக்கு எத்தனை மாதம் போச்சு ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் கொடுங்கன்னா ஆறு மாதம் போச்சா ஆறு மாதம் டிலேவுக்கு பிறகு அக்டோபர் மாதம் தான் இவங்களுக்கு சரி பழையபடி நீங்கள் நெஞ்சு கொடுங்கன்னு சொன்ன உடனே டிலே ஆகாதா நாலு கோடி ப்ராடக்ட் எப்படி நெய்வாங்க இன்றைக்கு வரைக்கும் நெஞ்சு முடியல எப்போ நெஞ்சு முடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கத்தை நெசவாளர் சங்கத்தை சேர்ந்தவர்களிடம் பேசிய போது சார் முடித்து நெஞ்சு முடிக்கிறதுக்கு அதாவது புடவை ஃபஸ்ட்டு முடிப்போம் புடவை முடிஞ்சவுடனே அதே தறியில் வேட்டையை ஏற்றிடுவோம் எல்லாத்தையும் ரெண்டையும் நெஞ்சு முடிக்கிறதுக்கு மார்ச் முப்பத்தொன்று இந்த ஆண்டு மார்ச் முப்பத்தொன்று ஆகும்னு சொல்கிறாங்க மார்ச் முப்பத்தொன்று வந்த பிறகு அதுக்கு பிறகு இது கோப்டெக்ஸ் ப்ரொக்யூர் பண்ணி கடைங்களை கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சர்மா ஜனவரி பதினாலாம் தேதி கொடுக்க வேண்டிய இலவச வேட்டி சிலை ஜூலை மாதம் ரேஷன் கடைக்கு போனால் எத்தனை பேருக்கு சர்மா தெரியும் இது மாதிரி வந்திருக்குன்னு இப்போ நம்ம வீடுகளில் வாங்குறாங்க நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம தாயார் போய் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க எப்போ போங்க ஜனவரி மாதம் போய்ட்டு என்ன ஏன் வேட்டி சிலை வந்துருச்சான்னு கேட்பாங்க வரலன்னு வாங்கிங்க ஃபிப்ரவரி மாதம் கேட்பாங்க வேட்டி சிலை வந்துருச்சான்னு வரலன்னு வாங்க ஜூலை மாதம் போய் கேட்பீங்களா நீங்கள் அந்த மாதம் அரிசி பருப்பு போடுறானான்ட்டு போய் கேட்போமா ஜனவரி மாதம் கொடுக்க வேண்டிய போட வந்துருச்சுன்னு பார்ப்பாங்களா இன்னொன்று ரேஷன் கடையெல்லாம் எல்லாம் போயிருக்கீங்கல்ல பத்துக்கு பத்து தான் இருக்கும் தெரியுமா எங்கே வைப்பாங்க ஒன்று ரேஷன் கடை இல்லைனா விவோ ஆஃபீஸ் இது ரெண்டு தான் வைக்கிறது கிடையாது வினா நம்ம உயர் அதிகாரிகள் கொடுக்குற மாதிரி பெரிய சைஸ் பங்களாவாக கொடுக்குறாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஓவுக்கு பத்து பத்து ரூமில் தான் இருப்பாங்க புடவை எங்கே வைப்பாங்க புடவை வெட்டி ஸோ இந்த புடவைங்கள தான் என்ன பண்ணுறாங்களா கிலோ ஐம்பது ரூபான்னு எடுத்துன்னு போய் கொல்கட்டாவுக்கு கொண்டு போய் ப்ளீச் பண்ணி நடுவில் பிரிண்ட் அடித்து திருப்பி எண்ணூறுவாய்க்கு விற்கிறாங்க அந்த புடவையை எவ்வளவு மக்கள் வரி பண்ண வீணாவது தெரியுதா இது எல்லாம் ஒரே ஆளால் காந்தி அவர் மகன் வினோத்து பண்ண வேலை இப்போ முதல்வர் என்ன நடவடிக்கை எடுத்துட்டாரு இப்போ தான் நான் ஏற்கனவே ஒரு விஷயத்தில் கூட்டிகிட்டு இது இதில் பாதி விஷயங்கள் நான் சொன்னேன் என்ன நடவடிக்கை எடுத்துட்டாரு எப்படி மல்லு கட்டினாங்க இன்றைக்கு வரைக்கும் சொல்லிட்டுருக்காங்களே கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோன்ட்டு நான் அத்தாரிட்டேட்டிவாக சொல்கிறேன் இன்னும் நெஞ்சே முடியல புடவேட்டி அப்போ இந்த முறை கொடுத்தது எல்லாமே அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற மாநிலங்கள்லேருந்து வந்ததா எங்கே கொடுத்தாங்க எனது தெரிந்த நண்பர்கள்கிட்ட பேசினேன் நான் இது விஸ்ஸா நிறைய நண்பர்கள் இருக்காங்க எவ்வளோடா கொடுத்தீங்கன்னா மச்சான் என் க என் வில்லேஜுக்கு ஆயிரம் கார்டு இருக்குது வந்ததே ஐநூறு புரியுதா ஸோ யார் ஃபஸ்ட்டு ரேஷன் கிடைக்கிறாங்களா இந்த வேட்டி சேலை போ முடிஞ்சோன்னே தேர்ந்துச்சுமா ஸ்டாக் வந்தாவா ஏழைங்க ஃப்ரீயாக தானே கொடுக்குறீங்க அவங்க என்ன உரிமையோடு கேட்க முடியுமா ஃப்ரீயாக தானே வாங்குறாங்க ஏழைங்க விரட்டி விடுறது போமா இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க யார் கேட்க முடியும் இதை பற்றி யார் விவாதிச்சது ஷார்மா இது வரைக்கும் வெளி உலகம் வந்துச்சா இல்லை வரவே இல்லை இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கு எடப்பாடி பழனிசாமி இப்போ இலவச வேட்டி சார் தரலன்னு சொன்னார் சொன்னோடனே காந்தி சொன்னார் கொடுத்து விட்டோம் அப்படின்னார் முழுசாக கொடுத்தீங்களா இது எவ்வளோ வேஸ்ட் ஆகுது தெரியுதா சர்மா ஜூலை மாதம் ஒரு ஐநூறு புடவையோ ஐநூறு வேட்டியும் போனால் அந்த ரேஷன் கடையிலையும் அந்த ஆஃபீஸில் கடந்து மக்கி போகாதாங்க அந்த மக்களுக்கு பயன்பண்ணணுன்னு தானேங்க இது ஒரு போர்ஷன் ஆச்சா ஓல்டேஜ் பென்ஷன் வாங்குறவங்களுக்குன்னு தனி வேட்டி புடவையே உண்டு முதியோர் பென்ஷன் வாங்குறாங்கள்ல அவர்களுக்கு ஆண்டுதோறும் ரெண்டு ஸ்கீமு நம்மக்கிட்ட ரேஷன் கடை இந்த ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் எல்லோருக்கும் பொங்கலுக்கு இலவச வேட்டி சேலை இது போக முதியோர்களுக்கு நல்ல ஸ்கீம்லாம் வச்சுருக்காங்க நம்ம கவர்மெண்ட்டு ஆயிரம் ரூபா வாங்குறாங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் அந்த முதியோருக்கு சரியா ஸோ வருஷத்துக்கு பொங்கலோடு சேர்த்து கூடுதலாக ஒரு இந்த கிழவர் கிழவிகள் ஒரு புடவை வேட்டியை கட்டிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு ஓ ஓல்டேஜ் பென்ஷனுக்குன்னு தனியாக தர் இஸ் ஸ்கீம் இதுவும் அவர்களுக்கு தான் போகும் பொங்கலுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து முடியல ஓல்டேஜ் பென்ஷனுக்கு இங்கே எப்போ கொடுப்பாங்க ட்ராப் பண்றாங்க நான் ஏற்கனவே ஒரு இடத்துல பதிவு செஞ்சேன் ஓல்டேஜ் பென்ஷனே காலி பண்றாங்க கேள்வி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா இதுல தேர்தல் வாக்குறுதி இல்லை முதியோர் ஓய்வூதிய தொகை ஆயிரத்திலிருந்து இப்போ இவ்வளோ இந்த இத்தகைய அட்டூழியங்களை செய்துவிட்டு எந்த முகத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் ஈரோடு கிழக்கில் சென்று வாக்கு சேகரிப்பீர்கள் அதான் இப்போ நீங்க சொல்லும்பொழுது அதனால தான் பரோட்டா போடுறாங்க மந்திரிங்க